உன் கண்ணு அழகு சுத்தான் கன்னட வாங்கி தரட்டுமா, கண்ண நடத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுது கடத்துமா, உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா, நீ பார்க்கும் பாதைக்காக பஞ்சாபை கேட்கட்டுமா, நீ காட்டும் அன்புக்காக அஞ்சு ராமை கேட்கட்டுமா, உத்தரவு சொல்லு என்னடா அது, பத்து நாள் திருவிழா எங்க ஊர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னா இப்படி வறண்டு போய் கிடக்கு, இதுதான் உங்க ஊரா? இருடா, அதான் எனக்கும் தெரியல. ஐயா, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, திருவிழான்னு சொன்னாங்க இப்படி இருக்கு. அடா போ தம்பி, விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம விவசாயம் எல்லாம் பெயிண்ட் வேலைக்கும் கொத்தனார் வேலைக்கும் போயிட்டு இருக்கான், இந்த நேரத்துல திருவிழா கேடு, போங்க போங்க. விட்ரா, இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ற? இல்லடா, எங்க ஊரு எப்படி இருந்த ஊர் தெரியுமா, சுத்தி வயல்வெளி, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கட்டி அட்டம் போட்டோம்
தண்ணி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்டா. விட்ரா, நம்மளாம் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட், நம்மளால என்னடா பண்ண முடியும்? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தா என்னடா, ஒத்துக்கிறோம். நமக்கு இன்ஜினியரிங் தெரியும், விவசாயம் தெரியாது. ஆனா விவசாயத்துல முக்கியத்துவம் தெரியும், அது எவ்வளவு மக்களுக்கு முக்கியம்னு தெரியும். நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், இவன் நர்சிங் ஸ்டூடெண்ட், அப்படி கிடையாதுரா. நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒற்றுமையா சேர்ந்தா என்ன வேணா சாதிக்கலாம். கேவலம் பணத்துக்காக தண்ணிய கூட வித்து வியாபாரம் செய்யற நாடா மாறிடுச்சு. இப்போ 2 ரூபா கொடுத்தா ஈஸியா ஒரு பாக்கெட் தண்ணி கிடைச்சிரும். ஆனா வருங்காலத்துல 2000 ரூபா கொடுத்தா கூட ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம நம்ம கஷ்டப்படுவோம். அப்ப தெரியும் தண்ணியோட அருமை. எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு தண்ணி ரொம்ப அத்தியாவசியமானது. எந்த ஊர்லயும் விவசாயிகள் சாவல, அவங்க ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா விவசாயம் தான் செத்து போச்சு. அதுக்கு காரணம் தண்ணி. முக்கிய அறிவிப்பு, இளைஞர்கள் ஒற்றுமையால் காவிரி மேலாண்மை திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. நம்ம ஒண்ணு சேர்ந்தா இந்த நிலைமை மாத்தலாம். மாணவர்கள் ஒற்றுமை என்றும் வெற்றி, எதிலும் வெற்றி. டேய் மச்சான், அதெல்லாம் சரிடா, ஒரு சாங்கா போட்டோட கேட்டு